இந்த கோஷத்துல சொன்ன மாதிரி இந்த படை ஜெயிச்சதில்லை, 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 ஜெயிச்சதில்லை. அதிகார வர்க்கம் ஜெயிச்சதில்லை, அதிகார வர்க்கம் ஜெயிச்சதில்லை. வரலாறு உண்டு, வரலாறு உண்டு. மோதி பார்த்த அதிகாரி எல்லாம், மோதி பார்த்த அதிகாரி எல்லாம், மோதி பார்த்த அதிகாரி எல்லாம், மோதி பார்த்த அதிகாரி எல்லாம். வீழ்ந்ததுண்டு, 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 வீழ்ந்ததுண்டு. வரலாறு உண்டு. சிஐடியும் மோதிய, சிஐடியுடன் மோதிய எல்லாம் வீழ்ந்ததுண்டு, வீழ்ந்ததுண்டு. எங்கள் தோழர் மணிதாஸ் மீது, எங்கள் தோழர் மணிதாஸ் மீது ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய்யும் விட மாட்டோம், ரத்து செய்யும் விட மாட்டோம், ரத்து செய்யும் விட மாட்டோம், ரத்து செய்யும் விட மாட்டோம். ஜெயிக்கியா ஜிந்தாபாத், ஜெயிக்கியா ஜிந்தாபாத். வெள்ளட்டும், 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 வெள்ளட்டும். சிஐடி போராட்டம், மத்திய அமைப்பு போராட்டம், நெல்லை மண்டலத்தில் போராட்டம். வெள்ளட்டும், வெள்ளட்டும், சிறக்கட்டும். தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய நெல்லை மண்டலம் தூத்துக்குடி மின்வட்டத்தில் பணியாற்றுகின்ற விஜய சங்கரபாண்டியன் என்கின்ற செயற்பொறியாளர் தொழிலாளிகள் மீது அபாரண குற்றச்சாட்டுகளை சுமர்த்தி தனக்கு உடன்படியாத தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். மின்சார வாரியத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடமாற்றம் என்பது அனைவருக்கும் செய்யப்படுவது. ஆனால் விஜயசங்கரபாண்டியன் தான் தொழில்நுட்ப உதவியாளராக பணியேற்றிய காலத்திலிருந்து 32 ஆண்டுகள் ஒரே கோட்டத்தில் பணிபுரிகிறார் என்றால் அவருடைய செல்வாக்கு என்ன என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைக்கு அவருடைய எங்களுடைய செயற்குழு உறுப்பினர் மரிதாஸ் அவர்கள் மீது கடந்த ஜனவரி மாதம் 2019 8-9 நடைபெற்ற வேலை நிறுத்தத்தில் அவர் தன்னுடன் பணியாற்றுகின்ற சக ஊழியர்களை வேலை நிறுத்தத்தில் பங்கு பெறச் சொன்னார் என்ற குற்றச்சாட்டிற்காக அவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி வட்டத்தில் உள்ள தென்காசியில் இடமாறுதல் செய்து அதற்கு தனக்கு ஆதரவாக தலைமை பொறியாளரை பயன்படுத்தியிருக்கின்றார். சங்கரபாண்டியன் வாரிய பணிகளில் முறைகேடாக சொத்து சேர்த்திருக்கிறார், ஒன்று. ரெண்டாவது, தனக்கு இழங்க மறுத்த தொழிலாளர் மீது நடவடிக்கை எடுக்கின்ற விஷயத்தில் அவர் முன்னணியாக நிற்கிறார். அவர் மீது லஞ்ச ஊழல் புகார் குற்றச்சாட்டு செய்து எங்களுடைய மாநில விஜிலன்ஸ் பிரிவு என்ன விசாரிச்சதுன்னு தெரியல. விசாரித்த பின்பு எந்த குற்றச்சாட்டும் நிரூபணமாகவில்லை என்று அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் கடந்த 3 மாதமாக மின்வாரிய தலைவர்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கிறோம். வாரிய தலைவரும் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி அவரும் இதையை கவனிக்காமல் இருக்கிறார். ஆக இன்றைக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊழியர்கள் மரிதாஸ் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை கைவிட வேண்டும். அதே நேரத்தில் 32 ஆண்டுகள் ஒரே கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறியாளரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். தமிழக அரசும் மின்சார வாரியம் இப்போ சட்டமன்றம் நடந்துட்டுருக்குது. மாண்புமிகு மின்துறை அமைச்சர் உடனடியாக கவனம் எடுத்து வாரிய தலைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3 மாத காலம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த திருநெல்வேலி மண்டலத்திலே பணியாற்றுகின்ற எங்களுடைய ஊழியர்கள் இங்கேயே காத்து கிடப்போம், சங்கரபாண்டியனை இடமாறுதல் செய்கின்ற வரை இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை பத்திரிகை வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.